ஹாய், ஹலோன், வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பெண் பிள்ளைங்களுக்கு, குறிப்பாக எகஜன் பண்ண பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய உளுந்தங்களை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கணும். ஸோ பச்சரிசி, அதுக்கு ஈக்குவலான அளவில் கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். வாசனைக்காக 10 ஏலக்காவும் எடுத்துக்கணும். அப்புறம் ஆளி அரிசி, அது எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ திரிக்க போகிற டைமில் அதை வாங்கி போட்டு திரிச்சுக்கிட்டோம். இதுதான் இதுக்கான மாவு. இது திரித்து முடித்ததுக்கப்புறம் அந்த மாவை கொஞ்சம் கூல்டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ உளுந்தங்களை செய்யலாமா? அதுக்கு தேவையான இனிப்பு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ கருப்பட்டி என்ன பண்ணணும்னா, பாகு காய்ச்சி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். கருப்பட்டி தான் இதில் முக்கியமாக சேர்க்கணும், அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கருப்பட்டியை பாகு காய்ச்சி வச்சு முடித்ததுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணலாமா? ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு மாவு எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்படி டைரெக்டாக போட்டோன்னா அது கட்டி கட்டியாக விழுந்துடும். ஸோ பிகினர்ஸுக்கு இது நல்லா வராது. அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வீடியோவில் பார்க்குற மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்படி பிசைய பிசைய கட்டி இல்லாமல் கைட்டே அப்படி மசிச்சு விட்டு நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பாகு ரெடியாக இருக்குமா, அந்த பாகு என்ன பண்ணணும்னா, இந்த மாவை அதில் கொஞ்சம் மாவில் ஊற்றி ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தோசை மாவு அளவுக்கு கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு அதை வடிகட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட என்ன ஆகுனா தோசை மாவு மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும், அதுதான் இல்லை மெயின் ஸ்டெப்பே. நல்லா கைவிடாமல் கிண்ட என்ன ஆகுனா நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். இப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிக்கிறேன். இந்த உளுந்தங்களி முக்கியமாக பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று, அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா இடுப்பு வலி, முதுகு தண்டு வந்து நல்லா பலமாகும். பெண்களுக்கான அந்த முக்கிய ஒரு வலியான அந்த இடுப்பு வலி இருக்குல்ல, அது சீக்கிரமாக குணமாகும். அவளுக்கு ரொம்ப வந்து அவசியமான ஒன்று. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த பொசிஷனுக்கு நம்ம களி வரணும். களி வந்ததுக்கப்புறம் இன்னும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அடிகனமான பாத்திரத்தை வைக்கணும்னு முன்னாடியே சொன்னேன். அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். அதாவது ஒரு அல்வா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நமக்கு நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். ஸோ என்ன பண்ணணும், நல்லெண்ணெயோ ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி இன்னும் அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா, அந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து இந்த உளுந்து ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிக்கும். அதுவே டெம்ட் கொடுத்துரும், நம்மளுக்கு சாப்பிடணும், எப்படா சாப்பிடணுன்ற ஆர்வத்தை கொடுத்துரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண நல்லெண்ணெயோட ஸ்மெல் இன்னும் ஹெவியாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணணும்னா, தண்ணியில் பச்சை தண்ணியில் நம்ம கையை நனைச்சிட்டு அது மேலே தொட்டு பார்க்கணும். களி மேலே தொட்டு பார்த்தோன்னா அது கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுபோல் ஆரோக்கியமான உளுந்தங்களையே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அழகான வீடியோட மற்றும் ஆரோக்கியமான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.